மைக்ரோவேவ் இல்லாமல் ஓவன் இல்லாமல் எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ஃபாலோ பண்ணுங்கள். ஜென்ரலாக வந்து கேக் பண்ணும்போது கேக்கோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா மைதா அண்ட் பட்டர் அண்டு பவுட்ரு சுகர். ஸோ இதுதான் பிளெயினோட ஸ்பான்ச்சோட இது. அதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், இதுதான் பிளெயின் ஸ்பான்ச்சு. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். லைக் சாக்லேட் வேணும்னா சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம், பனானா வேணும்னா பனானா ஆட் பண்ணிக்கலாம், இது போக ஃப்ரூட்ஸ் க்ரஷ் எதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மெயின் வந்துட்டு மைதா, மைதாவுக்கு பட்டர் அண்ட் முட்டை அண்ட் பேக்கிங் சோடா. ஸோ இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட், சுகர் பவுட்ரு சுகர். ஸோ இது எல்லாமே சுகர்லாம் வந்து பவுடர் சுகராகவே தான் ஆட் பண்ணணும். ஸோ கிரன்ச்சியை அடிக்காமல் அப்படியே ராவா போட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். அது போக எந்த வித கேக் பண்ணும்போதும் முட்டையோட டாமினேட் இல்லாமல் இருக்கிறதுக்காக லைக் வெனிலா எசன்ஸோ அல்லது என்ன ஸ்ட்ராபெரியோ இல்லை சாக்லேட் ஃப்ளேவரோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வந்து முட்டையோட ஃப்ளேவர் வந்து எடுத்து கொடுக்காது. ஸோ இதெல்லாம் போட்டு மிக்சிங் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நார்மல் குக்கரில் வந்துட்டு கொஞ்சம் வந்து மணல் ஆட் பண்ணிக்கிங்க. லைக் நல்ல ட்ரையாக இருக்கும்ல அந்த சுண்டை, லைக் நிலக்கடலாம் ரோஸ்ட் பண்ணுவாங்களா, ஸோ ரொம்ப ட்ரையாக தின்னாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மணல் வந்துட்டு போடுங்க. ஸோ அந்த மாதிரி மணல் போட்டுட்டு அந்த மணல் மேலே வந்துட்டு நீங்கள் நார்மல் என்ன பேன் வைக்கிறீங்களோ அதை வச்சுட்டு ஆசிட்டிஸ் நீங்கள் லிட்டு போட்டு லைக் நார்மல் ஸ்லோ விசில் போடாமல் நார்மல் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுலேயே பேக் ஆகிட்டுருக்கும். அந்த மணல் ஹீட் ஆகும், அந்த மணல்லேருந்து இந்த ஹீட் வந்து டேரெக்டாக அந்த பேனுக்கு போகும். மேக்ஸிமம் வந்து பேக்கிங் பண்ண போகிற வெசல் வந்து அலுமினியமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் குக் ஆகும், கரெக்டான டைமிங்கும் எடுக்கும். இல்லைனா உங்களுக்கு சில்வர் அப்படின்னும் போது அது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அடியில் பிடிக்கிறதோ மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அலுமினியம்ன்றப்ப கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டான பக்குவத்தில் ஈவனாக எல்லா பக்கமும் குக் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக வந்து 15 to 20 minutes ஆஸ் இட் இஸ் விசில் வைக்காமல் மணல் போட்டு அதுக்கு கீழே வந்து அந்த பாட்டமில் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ண பேக்கிங் லைக் மிக்ஸை வந்து அதில் ஊற்றிட்டு 15 to 20 minutes ஆஸ் இட் இஸ் வைங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக எடுத்துகிட்டு நீங்கள் என்ன வேணுமோ லைக் டாப்பிங் வெனிலா வந்து போட்டுட்டு வெனிலா எசன்ஸ் போட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே பைப்பிங் பண்ணிக்கலாம், என்ன கேக் வேணாலும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.